நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாத அளவுக்கு புரியாத புதிராக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் விடை தேடி அலைகிற நமக்கு இது இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு அந்த விடைக்கான துணுக்குகளை தரது தான் ஜோதிடம். அந்த வகையில் இந்த வாரம் அதாவது 9/1/2022 15/1/2022 வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த வாரம் பிறக்க இருக்கிற தை நமக்கு என்னென்ன வழி பிறக்க வழி செய்ய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க வர வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். வார ராசிபலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். வார வாரம் எங்களுக்கு வார பலன் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவே வந்து ரொம்ப உபயோகமாகவும் இருக்கு, ரொம்ப கரெக்டாகவும் இருக்கு அப்படின்ற நேர்களுடைய கருத்தை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரமும் இப்போ வந்து தை மாதம் பிறக்க போகுது, இந்த வாரம் வந்து என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எங்களில் நிறைய பேருக்கு இருக்குது சார். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் என்ன அதை பற்றி சொல்லிடலாம். பொதுவாகவே இந்த வாரம் தை பிறக்கிறதுனால அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் எல்லா ராசிக்குமே ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். இருந்தாலும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதமாகவே இருந்தால் கூட சுப முகூர்த்தம் இருக்குது. 13ஆம் தேதி வியாழக்கிழமை போகி பண்டிகை ஆரம்பிக்குது. அதே நாள் ஏகாதசியும் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எல்லோருமே எதிர்பார்க்குற தை பொங்கல் தை திருநாள் வந்து 14ஆம் தேதி வருது, வெள்ளிக்கிழமை வர்றது சிறப்பு. பொதுவாகவே தை பொங்கல் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாள் வந்தது அப்படின்னா பொது ஒரு மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தை பொங்கலுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தது அப்படின்னா. அதனால் வெள்ளிக்கிழமை தை பொங்கல் வர்றது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 15ஆம் தேதி மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது எல்லோருத்துக்கும் தெரியும். மாட்டு பொங்கல் அப்படிங்கிற விட அந்த 15ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் இருக்கிறது மேற்கொண்டு சிறப்பு. இப்போ வந்து நம்ம வார ராசி பலன் தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அல்லது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் அமைகிறது. ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் இந்த வாரம் முழுவதும் நடந்தேறும். பொதுவாகவே வெளியூர் போகிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, உறவு வகையில் வந்து பெருமையான ஒரு நிகழ்வுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடக்கும். மேஷ ராசிக்கு வந்து பதவி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உண்மையோடும் உறுதியோடும் உத்வேகத்தோடும் உழைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கும். வெளியூர் போயிடுறது, விருந்துக்கு போகிறது, அல்லது கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுறது, தானிய உணவு சாப்பிட்றது, நல்ல உணவு இயற்கையான உணவு சாப்பிடுங்கிற எண்ணங்கள் உருவாகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த வாரம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இருக்கிற தொழிலில் வந்து புதுமையை புகுத்தக்கூடிய எண்ணங்களும் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லதாக இருந்துட்டு. இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஞான பைரவர். இந்த வாரம் அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிகையான வரவு கிடைக்கக்கூடிய முறையான உறவுகள் அமையக்கூடிய நல்லதொரு பாக்கியம் வந்துட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கலஸ்தர ஸ்தானத்தில் கலஸ்தர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வயசில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்கள்லேயே திருமணம் உறுதியாகக்கூடியது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மாங்கலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சொந்த பந்தங்களில் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கள்ளம் இல்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஜக்கம்மாள். இந்த வாரத்தில் வந்து அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AJ. மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் திருமணம் நிச்சயிக்கப்படும், உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்?
கடக ராசியை பொறுத்தளவுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே அதாவது சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடியது, தொழில் ரீதியான வகையில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு செயல்படுறது, தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் இது நாள் வரையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே சொந்த பந்தங்களில் ஒரு பெருமையான நிகழ்வு நடக்கக்கூடியது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் பெருமையானவராக காட்டிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அடுத்தவர்களுக்கு சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டன் 3 அனுகூலமான வர்ணம் அடந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர். கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரமான வாரமாக, அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடைமுறைகள் இருந்துகிட்ருக்கும், செயல்பாடுகள் இருந்துகிட்ருக்கும். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யம் பாசம் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். வெறுமனே அன்பு அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் மரியாதையோடு நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் இந்த வாரத்தில் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும். பொதுவாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும். மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காலமும் நேரமும் கனிந்து வரும் என்ற கொள்கையை மனதில் வச்சு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். இந்த வாரத்துக்கான வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டன் 5 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய, அதாவது உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத மகிழ்ச்சி அல்லது மனோதைரியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஆசைப்பட்ட வருமானங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். ஊர் உலகத்தில் வந்து நமக்கு கட்டுக்கோப்பு அல்லது கட்டுமானம் அப்படின்னு இருந்திருந்தால் கூட உங்களுக்கு வந்து கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் வந்து புதிய சிந்தனை இந்த வாரத்தில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அண்டமெல்லாம் காத்திரொள்ளக்கூடிய சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கார் வேம்பு. அதிர்ஷ்டன் 4 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NS. துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது வேலையே இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, நிறைய பேருக்கு இருக்கிற வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துட்டுருக்கும். ஆனால் துலாராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டுருக்கும். சின்ன சின்ன வியாபாரம் அல்லது சின்ன சின்ன அளவில் ஒரு தொழில் பண்ணக்கூடிய முயற்சிகள் இந்த வாரத்தில் பலிதமாகும். சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் கூட அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் அதை தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வரவையும் மிகைப்படுத்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் காத்தவராயர். அதிர்ஷ்டன் 1 அனுகூலமான வர்ணம் கரு நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்எல். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே அஷ்டமாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, ஆசைப்பட்ட வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை, தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் தாடி கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ். அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? நேர்மையான வகையில் செயல்பட்டு மிகப்பெரிய நேர்த்தியோடு செயல்பட்டு அதில் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. வேலையை செஞ்சோம் கடமையை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அதில் வந்து புகழ் கிடைக்கக்கூடிய, பொன் பொருள் வாங்கக்கூடிய அல்லது பூமி வாங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்தேறும். அதாவது
தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிதமாகக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்கு ஒரு தாத்பரியமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கோம். சொந்த பந்தங்களில் உறவு வகையில் வந்து தேவையில்லாமல் பேசினவங்க இந்த வாரத்தில் மரியாதையோடு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசை புரிஞ்சுக்குவாங்க. கடந்த காலங்களில் திருமண ஏற்பாடு செஞ்சு அந்த ஏற்பாடு செஞ்சதுக்கப்புறம் ஊரை கூட்டதுக்கப்புறம் பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் அந்த திருமணம் நின்று போச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி நின்று போன திருமண சுபகாரியங்கள் கூட இந்த வாரத்தில் நடந்துறக்கூடிய நல்லது ஒரு வாய்ப்பு நாடி வரும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரே நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி. தனுசு ராசி நேயர்களுக்கு நின்று போன திருமணம்லாம் இந்த வாரம் திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு விலகக்கூடிய, அதாவது எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பயம் வந்துட்டு இருக்கிறது, அல்லது தன்னுடைய குடும்பத்தில் வந்து தேவையில்லாத செயல் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துட்டு இருக்கிறது, தேவையில்லாத நோய் வருமோன்னு பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத பய உணர்வுகள் தானாக விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிறது, புதிய வித்தைகளை கற்றுக்கிறது, ஏன் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புதிய கலை உணர்வை வந்து வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத விட கலை ஆர்வத்தில் உள்ளவங்க புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கோம். பயணம் அப்படிங்கிறது கிராமம் சம்மந்தப்பட்ட, சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல். மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சிறப்பான வாரமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம். அதாவது தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதாவது அதிகபட்சமான சாதாரண பாசம் அப்படிங்கிற விட அதீத பாசம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கோம். சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆடம்பரமான வாகனம் வாங்கிறது, இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது, அல்லது புதிய வீடு அல்லது சின்ன அளவு ஒரு பூமி வாங்கிறது, ஒரு சில பேருக்கு ஏற்கனவே சொந்த வீடு பூமியெல்லாம் இருந்தால் கூட விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வார வழிபாட்டு தெய்வம் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல். கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய தந்திரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பகல் நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறத விட இரவு நேரங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, இரவு நேரங்களில் உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல விதமான அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வந்து சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாளைய காலமும் நல்ல வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட். 2022 புத்தாண்டு வந்து தொடங்கியிருக்கு. இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலே சொல்லியிருந்தீங்க. அப்படி தான் அமையும். இருந்தாலும் கூட இப்போ வந்து கொரோனா மட்டும் இல்லை, ஒமிக்ரான் பாதிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கோவில்கள்லாம் மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ வாரத்தில் 3 நாள் கூட க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி டைமில் வீட்டில் இருந்த மாதிரியான வழிபாடு, என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யலாம் சார்? பொதுவாக புத்தாண்டு எல்லோருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே வாழ்க்கையில் வந்து முன்னேறணுங்கிற முயற்சி மட்டும், அதாவது முன்னேறணுங்கிற ஆசை மட்டும் இல்லாமல் முயற்சி உள்ளவர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முயற்சி இருந்துகிட்ருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆசை மட்டும் இருக்குது, வசதியாக வாழணும், நல்லா இருக்கணும், சொகுசாக இருக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணுங்கிற அந்த ஆசை இருக்குது. அந்த ஆசைக்கான முயற்சி பாதி பேர்த்துக்கிட்டு கூட இல்லை அப்படிங்கிறத யதார்த்தம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆசை வச்சுருக்கிறீங்களோ, எந்த மாதிரியான கனவு காங்குறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்சி
பேச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புத்தாண்டு மட்டும் இல்லை எந்த ஒரு ஆண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துட்டுங்கிற விஷயத்தை தான். இந்த மாதிரி நோகாமல் நோம்பு கும்பிட நினச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அடி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த பஞ்சபூதங்கள் மூலமாக நமக்கு வந்துகிட்டு இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது அணு தினமும் ஆலய வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தற்சமயம் ஆலயத்துக்கு கோயிலுக்கு போக முடியலையே சன்னிதானம் போக முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய வீட்டிலேயே பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது சாமிக்கு உண்டான மந்திரம் சொல்கிறது உங்களுடைய உங்களுடைய பெயர் நாமாவளியை கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை அப்படிங்கிற பெயரில் வந்து அர்ச்சனை பண்ணுறதை விட கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருக்கிற காலத்தில் உங்களுடைய பெயர் நாமாவளியை நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுங்க. ஒரு பெயரை ஒரு சொல்ல திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதுதான் மந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை தந்திரமாக நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதனால் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ண முடியலையே அப்படிங்கிறக்காக நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெயரையே நீங்கள் 11 முறை சொல்லலாம் அல்லது 21 முறை சொல்லலாம் அல்லது 27 முறை சொல்லலாம் அல்லது 48 முறை சொல்லலாம் அல்லது 54 முறை சொல்லலாம் நேரம் இருந்தது அப்படின்னா 108 முறை கூட சொல்லலாம். இந்த மாதிரி சொன்னாலே போதுங்க உங்களுடைய பெயருக்கு வந்து பிரபலியமாகக்கூடியது அல்லது அந்த நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது, பாதகம் இல்லாத சூழ்நிலைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நாளும் பொழுதும் கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சாதாரணமாகவே சாமி படத்தை சுத்தப்படுத்தி ஒரு சந்தன குங்கும வச்சு ஒரு சாம்பிராணி ஏற்றி கற்பூரம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் சாமி முட்டாலே போதும், தேங்காய் பழம் உடைக்கணும் இல்லை வேறு வகையில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. சாதாரணமாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் செய்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஆனால் இந்த மாதிரியான பூஜைகளை உங்களுடைய வீட்டில் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டில் காலை நேரத்தில் சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். ஆலய வழிபாடு வேணால் 7 மணி 8 மணி 9 மணி 10 மணிக்கு இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் பண்ணக்கூடிய வழிபாடு கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கிறது நல்லது. அல்லது சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே அதாவது ஒரு 7.5 மணி 8 மணிக்குள்ளே நீங்கள் காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக உன்னதமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது யதார்த்தம். சார், இப்போ பெருந்தொற்று காலத்தில் இருக்கும், சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வீட்டில் இருக்காங்க, நம்ம வீடுகளில் வந்து என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செய்யலாம் சார்? பொதுவாக முன்னேற்பாடு அப்படிங்கிறத விட நீங்கள் வீட்டில் அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த உணவுமே ஒதுக்கி வைக்காமல் எதுவாக இருந்தாலும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். கிராமங்களில் சொல்லுவாங்க இல்லையா, நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அந்த உணவை நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தை வயிறு நிறைய வயிறார சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டால் போதும். நமக்கு விட்டமின் கிடைக்குது ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வேறு வகையான பருப்பு அப்படின்னு வாங்கி சாப்பிட்ருக்கிற விட சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது துவரப்பருப்புலேயே நிறைய ப்ரோட்டீன் வந்துட்டு இருக்கு. உளுந்து பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைகால் வலி மூட்டு வலி வராத அளவுக்கு மிகப்பெரிய தத்துவம் வந்துட்டு இருக்கு. சாதாரண கத்திரிக்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ப்ரோட்டீன் அதாவது எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல நல்ல மிகப்பெரிய ஒரு சத்து இந்த கத்திரிக்காயில் வந்துட்டு இருக்குது. அதே கத்திரிக்காயை வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சத்து கிடைக்கக்கூடியது, உடலுக்கு வந்து மிகப்பெரிய வலிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய உடம்புல வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த கத்தரிக்காயும் இந்த உருளைக்கிழங்கும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கிடைக்குது. அது கூட முருங்கைக்கீரை சம்மந்தப்பட்டது முருங்கைக்காய் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திடுங்க அப்படின்னா நல்லா இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் அதாவது இந்த லாக்டவுன் சம்மந்தப்பட்ட காலகட்டங்களில் முடிஞ்சளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வைத்த கிழங்கு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது தள்ளி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அது கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம், எந்த உணவும் வேண்டாம்னு கிடையாதுங்க. அதிகபட்சமாக காய்கறி எடுக்கிறீங்க அப்படிங்கிற விட இந்த வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஓரளவு எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். நமக்கு வேலை இல்லை வேலைக்கு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக நேரம் வரைக்கும் தூங்குறோம் இருக்கும் இல்லையா, காலையில் நேரம் அதாவது நேரமே எந்திரிக்காமல் நேரம் வரைக்கும் தூங்குறோம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணிக்கு தான் எழுந்திருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. நிறைய வீடுகளில் காலை டிஃபனே சாப்பிட்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குது. அப்படி இல்லாமல் வேலை இருந்தாலும் விடுமுறையாகவே இருந்தாலும் லாக்டவுனாகவே இருந்தாலும் காலை நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளித்து காலை கிணங்களெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும். சரியான நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறத விட சரியான உணவு அப்படிங்கிறது சரியான ப்ரோட்டீன் அல்லது சரியான விட்டமின்ங்கிறது உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் வீட்டில் சமைச்ச
உணவுக்கு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது, மிகப்பெரிய சக்தி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த ஸ்பூனில் சாப்பிட்றாம அடுத்தவங்க பார்க்கும்போது பெருமையாக நினைக்கிற அப்படிங்கிறக்காக வந்து ஸ்பூனில் சாப்பிட்றது, ரெண்டு இட்லி வந்து ஸ்பூனில் சாப்பிட்டு அடுத்த வரக்கூடிய தோசை புரோட்டாவை கையில் பிடிச்சி சாப்பிட்றமே விஷயம் இல்லையா. அப்படி இல்லாமல் எந்த உணவாக இருந்தாலும் சம்மணம் போட்டு அமர்ந்து கையால் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இந்த வீட்டில் ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறத நான் தவறாக சொல்லவில்லை. அதை விட உங்களுடைய வீட்டில் மனைவி மக்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அந்த வேலையில் கிடைக்கிற உடல் ஆரோக்கியம் வேறு எந்த ஒரு வாக்கிங்கிலும் இருக்கிறதில்ல அப்படிங்கிறது தான். நிறைய வீடுகளில் காப்பி கொடுத்தோம்னு வைங்களேன், காப்பி குடிச்ச டம்ளர் கூட அங்கேயே வச்சுருவாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அந்த டம்ளர் கூட நம்ம எடுத்து வைக்கலாம், பாத்திரம் அதாவது அந்த டம்ளர் கழுவி வைக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். வீட்டு வந்து வீட்டு வேலைகளை தாராளமாகவே செய்யலாம். வீட்டு வேலைகளை வந்து நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பூடை பிணிகள் கூட தானாக அதை பீடை பிணிகள் கூட தானாக விலகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எதையோ சாதிக்கிற மாதிரி எதையோ எதிர்பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா ரோட்டில், அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை, ஒரு துணியை சுத்தப்படுத்துறது, இருக்கிற பீரோவில் வந்து இருக்கிற துணிகளை வந்து சரியான வகையில் அடுக்கி வைக்கிறது, அந்தந்த பொருட்களை அங்கங்கே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற வச்சுக்கிறது, வேண்டாத பொருட்களை கழிக்கிறது, அல்லது ஓரளவு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளை வந்து அதை நம்ம புதுமையாக ஒரு பட்டன் வைக்கிறது, அல்லது வேறு வகையான தையல் கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து உங்களுடைய வீட்டு வேலைகளை இந்த மாதிரியான விஷயங்களில். காலம் வந்து நமக்கு கஷ்டகாலமாக இருந்துகிட்டு இருக்குது, கட்டுப்பாடான காலமாக இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அந்த கட்டுப்பாடான காலத்தில் கூட உங்களுக்கு தட்டுப்படுகிற ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வீட்டில் செஞ்சு இந்த காலத்தை வந்து நீங்கள் ஆரோக்கியமான காலமாக நிச்சயமாக மாற்றிக்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்க வேண்டியதில்லை. அதே சமயம் எந்த உணவாக இருந்தாலும் வெளியில் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிற விட உங்களுடைய வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். காய்கறி வெஜிடபிள் சம்மந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு நல்லா இருந்துகிட்ருக்கோம். சுண்டல், கொண்டக்கடலை, பட்டாணி அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி காய்கறி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அசைவம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு கிடையாது. இந்த மாதிரியான காய்கறிகளை சாப்பிடும் பொழுது அசைவத்திற்கும் மேலான மிகப்பெரிய ஆரோக்கியம் இந்த காய்கறியில் கிடைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெருந்தொற்று காலம் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எப்போவுமே கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது சார். மிக்க நன்றி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கொடுமையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு, கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு, புது புது நோய்கள் வரக்கூடிய இந்த காலத்தில் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் ஒருவனால் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சார் நேரில் சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சாரை நேரில் மீட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உடனே உங்கள் ஃபோன் எடுங்க, நான் இப்போ சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிட்டிருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 4313377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி சர்க்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களால் நேரில் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபோன்லேயே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர் வாசியாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே சேம் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதுயுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.